அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத்ஸ்ல சாப்டர் 5 நியூமெரிக்கல் தேற்றம் பைனாமியல் தியரம் எக்ஸசைஸ் 5.1 6th வரைக்கும் யூ ஆர் गिवन டூ எக்ஸ்பிரஷன்ஸ் இதனுடைய விரிவு அதாவது ஃபர்ஸ்ட் இன்டர் செகண்ட் இதனுடைய விரிவு x பவர் 4 இன் கீழ் காண்க யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 4 இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதணும் எனக்கு நம்ம ஏற்கனவே என்ன ஃபார்முலா தெரியும் x பிளஸ் a ஹோல் பவர் n அப்படியே எழுதிக்கலாம் அல்லது a பிளஸ் b ஹோல் பவர் n எழுதிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து x பிளஸ் a ஹோல் பவர் n அப்படின்னு போட்டு இங்கே ஃபர்ஸ்ட் என்ன வரும் nc 0 அடுத்ததுல nc 1 தென் nc 2 தென் nc 2 தென் எட்டா nc r தென் லாஸ்ட்ல என்ன வரும் இங்கே nc 0 ஆரம்பிச்சுதா ஸோ nc n nc n அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் இங்கே என்னுடைய பவர் என்ன வரும் x பவர் n இங்கே x பவர் n தென் x பவர் 1 தென் x பவர் தென் x பவர் r இங்கே வந்து x பவர் n தென் ஆஃப்டர் தட் இங்கே ஆக்சுவலி இங்கே என்ன a இருக்கு அப்போ a பவர் 0 இங்கே என்ன இருக்கோ அது வந்து பவர் இங்கே வரும் அடுத்தது a பவர் 1 தென் a பவர் 2 தென் a பவர் r தென் a பவர் இங்கே n தான் இங்கே n அப்படிங்கிறப்ப இங்கே n வரும் லாஸ்ட் ஒன் a பவர் இந்த இடத்துல a பவர் 0 வரும் ஏன்னா ஃபைனலாக இது வந்து முடியலையா அப்போ 0 வரும் இப்போ நான் செக் பண்ணி பாரு பவர் n n தான் 1 மைனஸ் பண்ணி n மைனஸ் 1 நாட் 1 n மைனஸ் 1 தென் நெக்ஸ்ட் ஒன் n மைனஸ் 2 தென் n மைனஸ் r n மைனஸ் r தென் ஆஃப்டர் n மைனஸ் n n மைனஸ் என்னது f பவர் 0 அப்படின்னு அடுத்தது இங்கே என்ன வருதோ அதான் இங்கே வரும் a பவர் 0 a பவர் 1 தென் a பவர் 2 தென் a பவர் r தென் a பவர் n இந்த கீழே இந்த சஃபிக்ஸ்ல என்ன வருதோ அதுதான் இந்த இடத்துல வரும் இங்கே 1 வந்தால் இந்த இடத்துல 1 இந்த இடத்துல வந்து இது இன்க்ரீ இது டிக்ரீஸிங்காக வரும் n n மைனஸ் 1 n மைனஸ் 2 n மைனஸ் r n மைனஸ் n தட் இஸ் நத்திங் பட் 0 இங்கே போகிறப்ப இன்க்ரீஸிங்காக வரும் ஏ பவர் 0 ஏ பவர் 1 ஏ பவர் 2 ஏ பவர் r ஏ பவர் n இப்போ நாங்கள் நம்ம என்ன போட்டுக்கலாம் ப்ளஸ் போட்டுக்க தென் இங்கே இது வந்து எக்ஸட்ரா இது லாஸ்ட்ல இந்த டேர்ம் அப்படி வரும் இது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போ தமிழ்ல இது வந்து ஏ பி அப்படின்னா எடுத்து போடலாம் ஏன்னே யார் தேடி தென் நெக்ஸ்ட் ஒன் தமிழ்ல கொச்சி எக்ஸ்பயர் பிளஸ் 1/4 ஃபோர் பவர் 0 இங்கே நமக்கு என் அப்படிங்கிற இந்த இடத்துல என்ன இருக்குது ஃபைவ் இருக்குது ஸோ ஃபைவ் சி 1 தென் ஃபைவ் சி 2 தென் ஃபைவ் சி 3 தென் ஃபைவ் சி 4 தென் ஃபைவ் சி 5 ஆகுது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதணும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிட்டு எக்ஸ் ஸ்கொயர் தென் இங்கே எக்ஸ் இதில் ஒன்று மைனஸ் பண்ணணும் தட் இஸ் 2 மைனஸ் 1 சரி எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டேன் இங்கே இங்கே என்ன இருக்குது அதுக்கு வேறு இங்கே ஃபைவ் இருக்குது எக்ஸ் பவர் என் எக்ஸ் எக்ஸுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எக்ஸ் பவர் என் தென் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 என் மைனஸ் 1னா 4 தென் எக்ஸ் பவர் என் மைனஸ் 2 தென் 3 தென் இங்கே 2 தென் ஃபைவ் சி ஃபைவ் கொஞ்சம் தள்ளி வச்சுக்க தென் ஹியர் 1 ஆஃப்டர் நான் ஏ எடுத்து 0 எழுத வந்துட்டேன் இங்கே என்ன வரும் நமக்கு ஃபஸ்ட்டு 0 தென் 1 தென் 2 தென் 3 இதில் 4 தென் லாஸ்டில் இங்கே 5 வரும் தென் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே பவர் என்ன இருக்கு 0 இருக்கு தென் செகண்ட் டேம் போகிறோம் ஸோ 1/x இடத்துல என்ன இருக்குது ஹோல் ஃபோர் இந்த ஸ்டார்டிங்கில் 0 போடுறோம் இங்கே 0 வந்தால் இங்கே 0 தென்
இங்கத்தில் x square 1 by x இல்லையா so இங்கத்தில் 5 is 2 so 1 by x whole power இங்க 1 வந்தா இங்க 1 then next 1 by x whole power இங்கத்தில் 1 வந்தா next 2 and then next 1 by x whole power இங்க 2 வந்தா இங்க 3 and then 1 by x whole power இங்க 3 வந்தா next 4 then 1 by x whole power இங்கத்தில் 5 so இங்கத்தில் 0 இதுக்கு 0 இங்க 1 then இங்க 2 இங்கத்தில் 2 then 3 here also 3 இங்க 4 இங்கத்தில் 4 இங்க 5 இங்கத்தில் 5 இது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் then after that 5 to 0 is nothing but 1 no need to write it ஆனால் அது எது வேண்டியதில்லை இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண என்ன வரும் எக்ஸ் பவர் 10 இது என்சிங் பவர் 0 1 ஸோ அதை விட்டு நெக்ஸ்ட் 5 டி 1 இஸ் 5 இதை எக்ஸ்பிளைன் பண்ணா எக்ஸ் பவர் 4 டு பவர் 8 தென் 1 பை எக்ஸ் தென் 5 டி 2 5 டி 2 அப்படின்னா 5 இன்டு 4 பை 2 இன்டு 1 தென் 3 டு பவர் 6 இதை இன்டு 1 பை என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் இங்க 1 by x then 5c3 5c3 is equal to 5c2 இங்க 5c3 is equal to 5c2 because ncr is equal to nc m minus r you know ncr is equal to nc n minus r that is இங்க ரெண்டே அப்படியே மைனஸ் பண்ற why we are using now இங்க நம்பர் பெருசா இருக்கும் அதை நம்ம ஸ்மாலர் பேக்கெட்டா மாத்துறதுக்காக ரெண்டையும் மைனஸ் பண்றோம் கொஞ்சம் ரெண்டையும் மைனஸ் பண்ணா 2 வரும் கொஞ்சம் சம் ஈஸியா இருக்கும் அதுக்காக நம்ம 5 சி 2 அப்படின்னா வாட் இஸ் ரைட் 5 இன்டு 4 பை 2 இன்டு 1 இப்போ நம்ம இது வரைக்கும் எழுதிருக்கோம் இந்த இடத்துல இல்லையா 5 சி 3 இதோட வேல்யூ இருக்கோம் தென் எக்ஸ் பவர் 4 இன்டு 1 பை எக்ஸ் கியூப் தென் 5 சி 4 இஸ் ஈக்குவல் டு 5 சி 1 தட் இஸ் 5 here 5 3 4 equal to 5 3 1 இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ண ஸ்மால் நம்பர் மாறிடும் அப்ப இந்த இடத்துல 5 then இங்க என்ன இருக்கு x square இங்க 1 by x power 4 then 5 3 5 is nothing but 1 அது நம்ம டாக்ட்ல anything for 0 1 then 1 by இந்த இடத்துல என்ன இருக்கு x இல்ல 1 by x power 5 so then this is equal to இங்கே x over 10 இது 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 cancel பண்ண என்ன கிடைக்கும் 5 x over 7 இது இது cancel பண்ணா 2 so 5 2 sir 10 then x over 4 then this one here also 10 x cube இது இது cancel பண்ணப்போ வெறும் x இருக்கும் இல்லையா then இங்கே x over 4 கிடைச்சு தானே 5 c 3 2 2 4 4 இங்க வந்து cube okay then plus 5 இது இது cancel பண்ண 1 by x square the last one 1 by x power 5 so நம்ம இந்த answer வந்து correct ஆ அப்படிங்கறது check பண்ணிக்கலாம் so இந்த answer வந்து நமக்கு correct இப்ப அடுத்து நம்ம என்ன டாப் பண்ண முடியும் இத வந்து நம்ம என்ன பண்ணலாம் explain பண்ணும் இல்லையா so for that you can find the this one I want to write இந்த final answer மட்டும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் so now we are considering x square plus 1 by x whole power 5 so this is equal to இங்க வந்து நமக்கு क्वेश्चन என்ன இருக்கு x ஸ்கொயர் r 1 இது இங்க தான் நம்ம பிரேங்கா போட்டோமா இந்த சம் தான் நம்ம போட்டுட்டோம் அப்ப இத தான் எடுக்கணும் so you are taking 1 plus x cube whole power 50 இங்க 1 வரது நமக்கு ரொம்ப ஈஸி அது சம் வந்து நம்ம ஈஸியா எடுத்துறோம் இங்க என்ன வரணும் 50 c 1 then 50 c 2 then 50 C 3
I think it is enough. You know, if you go there, so, that's why we have to start from here. Fifteen zero, na, next year, na, one year, so, we say, so, in that place, F two. அடுத்தது எஃப் கியூ ஃபோர் ஸ்கொயர். அதாவது என்ன வருதோ இங்கே வரணும். இங்கே இங்கே ஒன் வந்தால் இந்த இடத்துல ஒன்று. தென் ஆஃப்டர் எஃப் கியூ இந்த இடத்துல த்ரீ. இங்கே த்ரீ வரப்போ இங்கேயும் த்ரீ. தென் எஃப் கியூ ஃபோர். இங்கே ஃபோர் வரப்போ இங்கேயும் ஃபோர். இங்கே நடுவில் எல்லாம் ப்ளஸ் போட்டுட்டு அப்படியே எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். நான் கரெக்ட் ஃபிஃப்டி சிவன் இந்த இடத்துல ஃபிஃப்டி. Then x cube 53 to na 50 into 49 by 2 into 1 get 3. Then 53 means 50 into 49 into 48 by 3 into 2 into 1. So இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணா இங்க 1 டைம் இங்க 6 டைம்ஸ் வரும் இல்லையா. அப்ப இது கேன்சல் பண்ணா 8. இங்கே என்ன செய்யலாம், எக்ஸ் பவர் நைன் பிளஸ் ஃபிஃப்டி த்ரீ ஃபோர். இது நமக்கு தேவையா இல்லைன்னு தெரியல, அதனால் இதோடு நம்ம எழுதி எழுதி பார்க்கலாம். இங்கே 49 தென் 48 இன்ட்டு 47. திஸ் நோ நீட் டு ரைட் ஐ திங்க். அது அப்படியே இருக்கலாம் எக்ஸெட்ரா. ஸோ இங்கே ஃபிஃப்டி எக்ஸ் க்யூ பிளஸ் இந்த இடத்துல என்ன வரும் 25. இது மட்டும் நம்ம ஆன்சர் வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம் மல்டிப்ளிகேஷன்ல. ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் 1225 தென் 196 00. இங்கே வந்து 1225 எக்ஸ் பவர் த்ரீ தென் 196 00 எக்ஸ் பவர் நைன் இந்த அப்படியே ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி வரும். எக்ஸ் பவர் த்ரீ தென் எக்ஸ் பவர் நைன் ஹியர் யூ ஆர் கெட்டிங் this one 50 x cube. இதுல அந்த முன்னாடி அதுல NC 0 வந்து இல்லையா, அந்த டேர்ம் விட்டுட்டு வந்த. யூ ஹேவ் டு ரைட் வாட் NC 0. ஸோ 50 C 0 இந்த இடத்துல x cube 4 பவர் 0. அந்த எப்பவுமே NC 0 இருந்து ஆரம்பிச்சுன்னா நான் அதை மறந்துட்டேன். அப்போ NC this is nothing but 1. எனக்கும் இப்போ ஜீரோ ஒன். அப்போ இந்த என்ன வந்துடணும் ஒன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ திஸ் கி ப்ராசிட்டி இந்த இடத்துல ஒன்னு இங்கே ஃபிஃப்டி எக்ஸ் டூ வரும் திஸ் ஒன். ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டு. ஸோ இந்த ஆன்சரையும் இந்த ஆன்சரையும் ஒரு இது வேறு மல்டிப்ளை இல்லையா. ஸோ இது அப்படியே இந்த இடத்துல எழுதிக்கலாம். இங்கே இன்டூன் போட்டு இதை திருப்பி அப்படியே இங்கே நம்ம எழுது. ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ் பவர் ஃபோர் பிகாஸ் யூ வாண்ட் ஒன்லி எக்ஸ் பவர் ஃபோர் டர்ம்ஸ். அடுத்தது இதுவும் இதுவும் எடுத்தோம்னா யூ ஆர் கெட்டிங் இந்த ஸ்கொயர் இதுவும் கேன்ஸ் ஃபைவ் பவர் ஃபோர் இருக்குமா. ஸோ தட் யூ ஆர் வேல்யூ ஃபைவிங் யூ ஆர் மல்டிப்ளிகேஷன் ஒன் டூ டூ ஃபைவ். ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் 6125. ஸோ 6125 எக்ஸ் பவர் ஃபோர். அதுக்கப்புறம் இது இது கேன்சல் பண்ணினா யூஆர் கெட்டிங் பவர் ஃபோர். ஸோ 196 இந்த 00 இங்கே எக்ஸ் பவர் ஃபோர். அவ்வளோதான், நமக்கு மீதி வந்து தேவையில்லை. ஸோ இப்போ இந்த எக்ஸ் பவர் ஃபோர் எல்லாம் காமன் எடுத்துனா யூஆர் கெட்டிங் 10 தென் 500 தென் 6125 196 00. இங்கே என்ன கேட்டிருக்கு, கெழு தான் கேட்டிருக்கு. கெழுங்கிறப்போ அந்த நம்பர் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டா அதுதான் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் ஃபோர் அப்படின்னு வருது. ஸோ ஃபார் தட் 2623 5. ஸோ 2623 5 இந்த இடத்துல எக்ஸ் பவர் ஃபோர். தேர்ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் இஸ் கெழு 2 6
2, 3, 5. That is coefficient of x power 4. This is equal to 2, 3, 2, 3, 5. Sum வந்து ரொம்ப ஈஸியா பொறுமே நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணுவோம் சோ 2 6 2 3 5 I think hope you understand and we see the next video in the next class. Thank you.